புதுக்கோட்டையின் புகழ் வாய்ந்த பேச்சாளர், புதுக்கோட்டையில் உள்ள ஒரு அரசு உயர்நிலை அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பல்லாண்டுகள் பணியாற்றிய நல்ல ஓவியர், இந்த தமிழ் வலைக்காட்சியினுடைய நிர்வாகி ஆலோசகர் அவர்தான். இளங்கோவை பற்றி அழியா தமிழின் அடையாளமாக இருப்பவர் இளங்கோவே என்று தன்னுடைய கருத்தை முன்வைக்க வருகிறார் வருக முனைவர் மகாசுந்தர் அவர்களே. ஒரு பட்டிமன்ற உலகத்தில் ஒரு புரட்சியை செய்து கொண்டு ஒரு அருமையான தலைப்பில நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கிற சாதாரண பொழுதுபோக்கு பட்டிமன்றம் அல்ல, அது தமிழ் இலக்கிய ஆய்வு பட்டிமன்றமாக இந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிற மரபு கவிதையிலும் புதுக்கவிதையிலும் தேர்ந்த, இன்னும் சொல்ல போனால் ஓய்வு பெற்ற பிறகு இன்னும் வேகமாக இயங்கி கொண்டிருக்கிற, எழுத்தாலும் பேச்சாலும் மிகப்பெரிய உச்சங்களை தொட்டு கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் ஐயா அவர்களே, உண்மையிலேயே என்னை தவிர நான்கு சகோதரிகள் பேச வந்திருக்காங்க, தொல்காப்பியரே, வள்ளுவரே, கம்பரே, பாரதியே என்று. ஆனா இந்த நாலு பேருக்காகவும் குரல் கொடுப்பதற்காக இளங்கோ சார்பில் நான் வந்திருக்கிறேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே தமிழின் அழியா தமிழின் அடையாளம் யார், இந்த தலைப்பு இருக்கங்க, இந்த தலைப்புக்கு மிக பொருத்தமானவர் யார் என்று சொன்னால் நம்முடைய சிலப்பதிகாரம் தந்த காப்பிய நாயகர் இளங்கோவடிகள் தான். நடுவர் ஐயா முன்னுரையில சொன்னாங்க, தமிழ்நாடு தமிழ் தமிழுக்கு அடையாளத்தை தந்ததே தமிழ்நாடு என்கிற பெயரை, தமிழ் கூறு நல்லுலகம் என்று தொல்காப்பியர் சொன்னார், வள்ளுவர் தமிழ் என்கிற சொல்லை பயன்படுத்தவில்லை, ஆனால் தமிழ்நாடு தமிழகம் என்கிற ஒரு ஒருமைப்பாட்டை ஒரு கனவை முதலில் கண்டது யார் என்று சொன்னால், தமிழுக்கே ஒரு அடையாளத்தை தந்தது யார் என்று சொன்னால் அவர்தான் இளங்கோ. அதைத்தான் சொன்னார் வஞ்சிக்காண்டத்துல, இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய என்று தமிழ்நாடு என்கிற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர். இன்னும் சொல்ல போனால் தமிழகம் என்று சொல்வோம், அரங்கேற்று காதையில இமிழ் கடல் வளர்ப்பின் தமிழகம் என்கிற தமிழுக்கே அடையாளத்தை தந்தது யார் என்று சொன்னால் அவர்தான் இளங்கோவடிகள். இன்றைக்கும் இளங்கோவடிகள் எப்படி தேவைப்படுகிறார் என்று பார்த்தால் அந்த தலைப்புக்கான நியாயம் விளங்கும். இன்றைக்கு சமய காழ்ப்பு, சமய வெறி, ஜாதி வெறியால் பிளவுபட்டு இருக்கிற தமிழனை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு காப்பியம் உண்டு என்று சொன்னால், இன்றைக்கு மட்டுமல்ல, தமிழச்சாதியை விதியே விதியே தமிழச்சாதியை என் செய்ய நினைத்தாயோ என்று பாரதி வேதனைப்படுவதைப் போல அன்றைக்கும் தமிழன் பிரிவுபட்டு கிடந்தான். எப்படி சேரன் சோழன் பாண்டியனாக பிளவுபட்டு கிடந்த தமிழனத்தை ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு காப்பியத்தை பாடினார். அதனாலதான் மாப்போசி சொன்னார், ஒற்றுமை காப்பியம், தேசிய காப்பியம். இந்த மாப்போசி அவர்களுடைய வார்த்தைகளிலே சொல்வது என்று சொன்னால், இந்திய தேசிய காப்பியம் என்றெல்லாம் புகழ் பெற்ற அந்த இளங்கோவடிகள் தமிழுக்கு பெருமை இருக்கிறது, தமிழுக்கு சேர்த்த பெருமை இருக்கிறது. நான் பொதுமக்கள் காப்பியம் ஏன் பேர் தெரியுமா, உலகத்தில பொதுமக்களை காப்பிய தலைவனாக, சாதாரண ஒரு வணிக குல பெண்ணை காப்பிய தலைவியாக பாடிய தமிழின் முதல் காப்பியம் அல்ல, உலகின் முதல் காப்பியம் பொதுமக்களை பாடியது உண்டு. ஆதிகாவியமாக வடமொழியில வான்மீக முனிவர் எழுதிய ராமாயணத்துல தலைவன் யார் என்று சொன்னால் காப்பிய தலைவன் ராமன், ஒரு அரசகுமாரன். அதற்கு பின்னாடி உலக இலக்கியத்தில கிரேக்கத்திலே ஹோமர் எழுதி இலியட் காப்பியத்தினுடைய தலைவன் யார் என்று சொன்னால் வராசன். அதுபோல லத்தீன் மொழியில உலகத்திலேயே பொதுமக்களை குடிமக்களை முன்னிலைப்படுத்தி காப்பியம் செய்தவர் யார் என்று சொன்னால் அவர்தான் இளங்கோ. மனிதன் தெய்வமாக முடியும் என்கிற அந்த கருத்தூட்டத்தை செயல்படுத்துவதற்காக கொண்டு வந்தார் அப்துல் ரகுமான். கவிக்கோ அப்துல் ரகுமான் வார்த்தையிலேயே சொல்வதாக இருந்தால், ராமாயணத்துக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு அப்துல் ரகுமான் சொல்லுவார், ஆடவன் காலனி அரசு புரிந்த கதை ராமாயணம். வார்த்தைகளை பாருங்க, ஆடவன் காலனி ராமனுடைய காலனி பாதுகை, ஆடவன் காலனி அரசு புரிந்த கதை ராமாயணம், ஒரு பெண்மகளின் காலனி பேரரசை கவிழ்த்த கதை சிலப்பதிகாரம் என்று சொல்வார். என்ன சொல்ல போனால், விளிம்பு நிலை மக்களினுடைய கலை இலக்கியத்தை வெளிப்பாட்டை முதன் முதலில் பதிவு செய்தவர் இளங்கோ. அதற்கு பிறகு கூட மிகப்பெரிய கேப் இருக்குங்க. விளிம்பு நிலை மக்களினுடைய கலையை, வாழ்வியலை, குன்றக்குறவையாக இருக்கட்டும், காணல் வரியாக இருக்கட்டும், வேட்டுவ வரியாக இருக்கட்டும், சாதாரணம் இன்றைக்கும் சமுதாயத்தில் ஒதுக்க, இன்றைக்கு தானே தேவை, இன்றைக்கும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு இருக்கிற மலைக்குல மக்கள் குறவர்கள் தான் இந்த காப்பியம் எழுவதற்கே காரணம். அதை மறுக்க முடியுமா? நீங்க நான்கு பேரும் பேசுறீங்க, உண்மையிலேயே நீங்க நான்கு பேரும் யாருக்கு கடன்பட்டவர்கள் என்று சொன்னால் இளங்கோவிற்கு கடன்பட்டவர்கள்.
ஒரு சாதாரண பெண்ணை. இன்னும் சொல்ல போனால் எரிக் மில்லர் என்கிற மேல்நாட்டு அறிஞர் தான் சொல்கிறார், இவர் கண்ணகியை ஏதோ தமிழகத்தின் குறியீடாக பார்க்காதீர்கள், நீ ஒரு சாதாரண குடிமகன் அரசை எடுத்து கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. ஒரு சாதாரண பெண், வணிக குலத்தை சேர்ந்த பெண் வேறு நாட்டுக்கு சென்று தைரியத்தோடு நீதியை பிடித்து உழுப்பி நீதி கேட்ட புரட்சி பெண்ணாக மாறினாள் என்று சொன்னால், எரிக் மில்லர் சொல்கிறார் இது சாதாரண தமிழகத்தினுடைய குறியீடாக நான் பார்க்கவில்லை, நம்ம ஒத்துக்க மாட்டோம். எரிக் மில்லர் சொல்கிறார் அனைத்து உலக நீதிக்கான குறியீடு, குளோபல் சிம்பல் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதிக்கான குறியீடு கண்ணகி என்று சொல்கிறார். இன்னமும் சொல்ல போனால் இன்றைக்கு என்ன ஆணாதிக்க சமுதாயம், என்னுடைய சகோதரிகள் ரொம்ப பேச ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இன்றைக்கும் திரைப்படத்துல கதாநாயக பிம்பம் தானே போற்றப்படுகிறது, எப்பாவது 100 படத்துல ஒரு பாட்டு வரும். ஆனா இந்த கதையினுடைய கதை தலைவி கதாநாயகம் கிடையாது, கதை நாயகி யார் என்று சொன்னால் கண்ணகி, கோவலன் கதாநாயகம் கிடையாது, கதாநாயகனுடைய புருஷன் அவ்வளவுதான், கணவன் அதானுங்க. ஒண்ணு நீங்க சமய காழ்ப்புணர்ச்சியை பத்தி சொன்னீங்களே, இளங்கோவடிகள் சமணத்தை சார்ந்தவர், ஆனால் அவர் பாடியதை போல பிற சமயங்களை வேறு யாரும் பாடல, சேக்கிழார் சைவர்களை பாடினார், ஆழ்வார்கள் வைணவர்களை பாடினார், ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை கிறிஸ்துவத்தை பாடினார், திருத்தக்க தேவர் சமணரை பாடினார், சாத்தனார் பௌத்தத்தை பற்றி பாடினார். ஆனால் முதல் காப்பியத்திலேயே சமண காழ்ப்புணர்ச்சியை இன்றைக்கும் முரண்பட்டு இருக்கிற சமுதாயத்திற்கு மருந்தை தந்தவர். அவர் சிவனை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தையில பிறவா யாக்கை பெரியும் சைவன் கூட இந்த அளவுக்கு சொல்லியிருப்பானா, முதல் விழி நாட்டத்து இறைவன் கோவில். அது மட்டும் இல்லைங்க, கொற்றவையை வேட்டுவரியிலையும் குன்றக்குறவையில குமரக்கடவுளையும் இந்திரனை இந்திர விழாவின் போதும் அவர் பாடுகிறார் பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் ஆழ்வார்கள் தமிழுக்கெல்லாம் அடியெடுத்து கொடுத்த மூலவர் யார் என்று சொன்னால் எங்களுடைய இளங்கோவடிகள். பாட்டா தன்னை ஒரு ஆழ்வாராகவே பாவித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முரண்பட்டு கிடக்கிற சமுதாயத்திற்கு வழிகாட்டியவன். ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க, ஆழ்வார் பாட்டினுடைய ஒலி கேட்கும், மூலகும் ஈரடியான் முறை திறம்பா வகை முடிய தாவிய செவடி செப்ப தம்பியோடும் கான் போந்து சோரனும் போர் மடிய தொல்லிலங்கை கட்டளித்த சேவகன் சீர்கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர்கேளாத செவி என்ன செவியே. ஆழ்வார்கள் ஓசை, இது எழுதியது இளங்கோவடிகள். நீங்க முத்தமிழ் என்று சொன்னாலே வேற எந்த மொழிக்கும் இல்லாத அடையாளம், என்ன பேரோடு கூடிய ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி தானேங்க. இயல் இசை நாடகம், நீங்க இயல் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் இசைங்க. இன்றைக்கும் சிலப்பதிகாரம் என்கிற ஒரு நூல் இல்லை என்று சொன்னால் ஆதி இசை தமிழ் இசை என்பது மறைந்து போயிருக்கும் அல்லவா. என்னென்னமோ இசையெல்லாம் சொல்றாங்க, கரை கர்நாடக இசை இல்லை, கரை நாடக இசை, பூம்புகாரில் தோன்றிய இசை. நீங்க பந்தாட்டம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதத்தை போல கந்துக வரி என்கிற இடத்துல பந்தாடுவார்கள், பந்தாடும் போது அந்த பந்தாட்டத்திற்கு ஏற்றமான இசை குறிப்புகளை போட்டவர் இளங்கோ. பாருங்க, பொன்னிலங்கு புங்கொடி போலம் செய்கோதை வில்லிட மின்னிலங்கு மேகலைகள் ஆர்ப்ப ஆர்ப்ப எங்கனும் தென்னல் வாழ்க வாழ்க வென்று சென்று பந்தடித்துமே தேவரார மார்பன் வாழ்க வென்று பந்தடித்துமே என்று பந்தடித்துமே சென்று பந்தடித்துமே. பந்தாட்டத்தை அப்படியே இசைக்கு இசை காப்பியம் அதுங்க, முத்தமிழ் காப்பியம் இயல் இசை. அது மட்டும் இல்ல, சரிகம பதனில சொல்றாங்க, அதற்கு மூலம் நம்முடைய தாய் தமிழ் குரல் துத்தம் கைக்கிளை உளை இழி விளறி தாரம் என்பதையெல்லாம் அரங்கேற்று காதையில் சொன்னவர். அரங்கேற்று காதையை போல ஒரு காதை பார்க்கவே முடியாதுங்க. நீங்க உலக மனிதனுக்கெல்லாம் நாகரிக வெளிச்சத்தை பாய்ச்சிய முதல் குடிமகன் நம்முடைய தமிழன். அது எங்க எங்க இருக்கு தெரியுமா? சிலப்பதிகாரத்துல இருக்குங்க. நீங்க நாடக உலகின் தந்தை என்று போற்றப்படுகிற 64 நாடகங்களை எழுதிய ஷேக்ஸ்பியர் 14ஆம் நூற்றாண்டுக்கு பின் வாழ்ந்தவர். நம்முடைய இளங்கோ 2ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. அவரு என்ன பண்ணுவாரா, இறந்து அவருக்கு ஷேக்ஸ்பியருக்கு ஸ்கிரீன் திரையை பற்றி தெரியாது. அப்ப அந்த ஷேக்ஸ்பியர் நாடகத்தை நாடகமாக்கும் போது ஒருத்தர் இறந்து விட்டார் என்றால் அவர் எப்படி எடுத்து செல்வார்களாம், அவரை தூக்கி செல்வதற்கு 4 பேர் வேணுமா, ஸ்ட்ரெச்சரை வச்சு எடுத்துட்டு போவாங்களாம். ஆனால் 2ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர் இன்றைக்கும் பயன்படுத்தக்கூடிய அறிவியல் விஷயத்தை
அன்றைக்கே இளங்கோவடிகள் சொன்னான் மூன்று விதமான திரைகளை சொல்கிறாருங்க இளங்கோவடிகள். ஒரு முக எழினி, ஒரு பக்கமாக வரக்கூடிய எழினி, பொறுமுக எழினி, ரெண்டு பக்கமும் பொறுமுதல்னா பொறுமுகம் என்றால் பொருந்தி கொள்ளக்கூடிய ஸ்கிரீன், ரெண்டு பக்கம் இடம் இருந்து வளம் இருந்தோம். அடுத்த மூணாவது சொல்றாரு கரந்து வரல் எழினி, கரந்தல் என்றால் மறைந்து, மேலிருந்து மறைந்திருந்து கீழே விரியக்கூடிய எழினி என்கிற அறிவியல் நுட்பத்தை பண்பாட்டினுடைய பெட்டகமாக இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கையை சொன்னது இளங்கோவடிகள். நீங்க கண்ணகியை போல ஒரு பாத்திரத்தை நீங்கள் கற்பனையில் கூட எந்த இலக்கியத்திலும் பார்க்க முடியாது. வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலாத அந்த கண்ணகிதான் எப்படி பயணம் போறா? புகாரிலே பிறந்து, சோழ நாட்டிலே பிறந்து, பாண்டிய நாட்டிலே சீறி, சேர நாட்டிலே தெய்வமாக மாற்றப்படுகிறாள். நாடக காப்பியம், நீ முதல் பாட்டு பதிகம் உரைபெறு கட்டுரை எல்லாம் முடிஞ்சு மங்கள வாழ்த்து பாடல்ல திங்களை போற்றுதும், இயற்கையை வழிபட்டவர், இயற்கை தமிழன் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தவன் என்பதை உலகத்திற்கு உறக்க சொன்ன கவிஞன் இளங்கோங்க. அது மட்டும் இல்ல, நாடக காப்பியம் பின்னால் நடக்க போவதை முன்னாலே உத்தியாக சொல்லக்கூடிய நாடக பழக்கம், நாடக நூல்கள் சிலப்பதிகாரம் இல்லை என்றால் நாடக நூல் ஏதுங்க? அதுக்கு பின்னாடி ஒன்று ரெண்டு நூல் தான் வந்திருக்கு. எப்படி முதல் ஏன் திங்களை போற்றுதும், அடுத்தது ஞாயிறு போற்றுதும், அதை அடுத்தது ஏன் மாமழை போற்றுதும்னு சொன்னார். முதல்ல ஞாயிறு அல்லவா சொல்லியிருக்க வேண்டும். ரொம்ப நுட்பமாக கண்ணகி புகார் காண்டத்தில திங்களாக இருக்கிறாள், குளிர்ந்து இருக்கிறாள். அடுத்தது அவளே மதுரை காண்டத்திலே ஞாயிறை போல சூரியனை போல கொதித்து நீதி கேட்க போக போகிறாள். அடுத்த வஞ்சி காண்டத்திலே அவள் தெய்வமாக மாமழையை போல வணங்க இருக்கிறாள் என்கிற நுட்பத்தை முதல் காட்சியிலேயே சொன்ன கவிஞன் யார் என்று சொன்னால் அவன் தான் இளங்கோ. கண்ணகி கற்பரசிங்க, மாதவியை போல ஒரு படி படல் ஒரு பாத்திரத்தை படைக்க யாராலும் முடியுமா? வேற யாருக்கா கவிஞரை விட்டுதான் மாதவி என்ன ஆயிருப்பாள்? அவள் கலை அரசி, எப்படிப்பட்டவன்? நீங்க உலக இலக்கியத்தில் எடுத்து பார்த்தால் உலக பேரழகி கிளியோபாட்ராவை விட உயர்ந்தவள் யாருன்னு சொன்னால் மாதவி. கிளியோபாட்ரா கழுதை பாலில் குளித்தாளாம், அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனால் மாதவி நீராடிய விஷயத்தை இளங்கோ சொல்வார் பாருங்கள். எத்தனை வாசனை திரவியங்கள், மலர்களை எல்லாம் போட்டு அந்த வாசனை திரவியத்தில் எங்கள் மாதவி குளித்தாள் என்று காட்டுவார். அது மட்டும் இல்லைங்க, ரோம் நகரம் எரிந்த போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தானாம், ஆனால் மதுரை எரிந்த போது எங்கள் மாதவி யாழ் வாசிப்பதையே விட்டு விட்டாள், துறவியாகி விட்டாள் என்று பண்பாட்டு உச்சத்தை நிறுத்தியவன் யார் என்று சொன்னால் இளங்கோ. இந்த கடிதம் இருக்கு, நேரம் இல்லைங்க. மாதவி கோவலனுக்கு எழுதக்கூடிய கடிதங்கள் உலக நாகரிகத்தின் உச்சம். வேற எந்த கவிஞாலும் முதல் கடிதம் எழுத தெரியுமா? நான் முடிச்சிடறேன். முதல் கடிதம் பிரித்து படிக்கப்படவே இல்லை. கோவலனுக்கு மாதவி எழுதக்கூடிய கடிதம் வசந்த மாலையிடம் கொடுத்து அனுப்புறாள். அந்த கடிதம் எப்படி எழுதப்பட்டது தெரியுமா? அது பாருங்க, அப்படியே தாளை மடலில் வெண்பஞ்சு குழம்பு தடவி பித்திகை மொட்டுக்களால் எழுதினான். ஏன் எழுத்தாணி கொண்டு எழுதலையா? எழுத்தாணி கொண்டு எழுதினால் தன் காதலன் கோவலன் பெயர் கூட காயப்படக்கூடாது என்பதற்காக நுட்பமாக எழுதிய காதல் தமிழனின் காதல். அந்த கடிதம் பிரித்து படிக்கப்படல. அடுத்த கடிதம் எப்படி தெரியுமா? கௌசிகன்ட கொடுத்து அனுப்புனா அந்த கடிதம் இருக்க, முதல் கடிதத்தை வாங்கல, இரண்டாவது கடிதத்தை வாங்கியே ஆக வேண்டும் என்பதற்காக என்ன செய்தால் தெரியுமா? அதனுடைய கூந்தல் மனம் கோவலனுக்கு தெரியும். அந்த கூந்தலில் ஒன்றை எடுத்து அந்த கதருக்கு அந்த கடிதத்துல முத்திரையிட்டு அனுப்பினாலாம். உலகின் முதல் சென்டர் லெட்டர் நறுமணமிக்க கடிதத்தை எழுதியது தமிழச்சி. உரை உடனுரை காலத்து உரைத்த நெய்வாசம் மயிர்பொறி உணர்த்தி என்று இளங்கோவடிகள் சொல்வார். அந்த கடிதம் இருக்கிறது. அந்த கடிதத்தை என்ன பண்ண கோவலன், அப்படியே கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு சென்று கொண்டிருக்கும் போது அந்த கௌசிகன் கொடுத்த அந்த கடிதத்தை பார்த்து விட்டு தன் தீதலில் என தளர்ச்சி நீங்கி மாதவி மேல் குற்றம் இல்லை, கடிதத்தெல்லாம் சாடிகள் முன்னர் யாரடி விழுந்தேன், மடியாக்களவி மனக்குழல் வேண்டும்லாம் சொல்ல நேரம் இல்லை. அப்படியே தன்னுடைய பெற்றோருக்கு அனுப்பினானாம் ஒரு காதல் கடிதத்தை. அப்படியே ரீடைரக்ட் பண்ணி ஒரு காதல் கடிதம் பெற்றோருக்கு அனுப்பக்கூடிய வகையில நாகரிகத்தின் உச்சியில் தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கான எச்சம் சிலப்பதிகாரம். என்ன பழக்குறை காதையை போல ஒரு காதையை பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். தமிழுக்கு இதை மட்டும் சொல்லி முடிக்க நிறைய இருக்கு, அடுத்த சுற்றுல பார்ப்போம். தமிழுக்கு நல்ல வார்த்தைகளை தந்தவன் இளங்கோ. நீ மொட்டை மாடுன்னு சொல்றோம்ல, அதுக்கு என்ன தமிழ் சொல்? வேயா மாடம், என்ன அருமையான சொல். இந்த போட்டு இருக்கோமே சட்டை, இதற்கு வள்ளுவன் இதற்கு இளங்கோ பயன்படுத்திய வார்த்தையை பார்த்தால் மெய் செலுத்து போவோம். இது என்ன தெரியுமா? மெய்ப்பை. என்ன வார்த்தை பாருங்க, மெய்ப்பை. நாத்தனான்னு சொல்றோம்ல, அந்த வார்த்தையை சொன்னவன் நாத்தூன் நங்கை என்று
தமிழுக்கும் தமிழர்களுக்கான அடையாளத்தை முந்தி தந்தவன் எங்கள் இளங்கோ என்று சொல்லி நேரத்தின் அருமை கருதி நிறைவு செய்கிறேன். நான் ஒரு வினா வைக்க வேண்டும் இல்லையா? எனக்கு என்ன கேள்வின்னு சொன்னா, சிலப்பதிகாரத்தின் நோக்கம் என்று இளங்கோ வடிகள் முன்வைக்கிறது ஒரு கருத்து, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஒரு பேர் இலக்கியம் முயற்சி செய்தாலும் விதிப்படிதான் நடக்கும் என்று சொல்லுகின்ற இந்த கருத்தை வலியுறுத்துவது சரியாக இருக்குமா என்பதை நான் இளங்கோவாணிகளுக்கு வைக்கிறேன். இளங்கோவுக்கு ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி நல்ல கேள்வி நினைக்கிறேன். ஏன்னா எடுத்து நான் இதை பத்தி தான் பேச போறேன்னு ஒரு பிரகடனம் பண்ணிடுறாரு. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும் அரசியல் பிழைத்தோருக்கு அரண் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோருக்கு உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவதில் எந்த இதுவும் இல்லை. அரசியல் பிழைத்தோருக்கு அரண் கூற்றாவது கூட யானோ அரசன் யானை கல்வன்னு அவங்க விழுந்து செத்து போனதுல கூட வந்துருது. ஆனால் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்ன்ற ஒரு கவியன் சொல்றதே விதியை பத்தி பாட போறேன், விதி விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றதுன்னு கம்பன் சொல்லுவாள், அது மாதிரி விதியை பத்தி எழுதுறதுக்கு ஒரு மகாகவி வேணுமா அப்படின்னு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு நல்ல பதிலை சொல்லி உங்களுடைய தொகுப்புரையை தர வருமாறு முனைவர் மகாசுந்தர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அருமையான வினா. ஒரு பேரிலக்கியம் மனித முயற்சியை காட்டிலும் விதிப்படிதான் நடக்கும் என்று பதிகத்திலேயே சொல்வது சரியா என்கிற வினாவை இளங்கோவுக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த வினாவை கேட்ட சகோதரிக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வினா. பதிகம் என்பது உரைபழு கட்டுரை அப்புறம் மங்கள வாழ்த்து தொடங்குது. பதிகம் என்பதை இளங்கோடிகள் எழுதியதானா என்கிற ஐயத்தை சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் எழுதியது யார் என்று சொன்னால் இளங்கோ என்கிற சமண துறவி எழுதினது. சமணத்தினுடைய அடிநாதமான கொள்கை எதுவென்று கேட்டால் ஊழ் என்பது சமணத்தினுடைய அடிநாதமான கொள்கை. ஆனால் நீ எங்க பார்க்கணும், இந்த காப்பியம் முழுவதும் ஒரு போர் நடக்கிறது. யாருக்கு தெரியுமா? சமணத்துறவியாக இருக்கக்கூடிய இளங்கோவிற்கும் ஒரு மிகப்பெரிய பேரிலக்கிய மனிதம் உய்வதற்கான ஒரு பேரிலக்கியம் படைத்த இளங்கோ என்கிற கவிஞருக்கும் நடக்கூடிய உள் போராட்டத்தை பார்த்தால் இந்த வினாவிற்கான விடை தெரியுங்க. பதிகத்துல சொல்லியிருக்காரு, நீங்க இந்த காப்பியம் எழுந்ததை எப்படி இளங்கோ இந்த காப்பியத்தை எழுதிய கதை இருக்கிறதே, இளங்கோவனுடைய கதையே இந்த கேள்விக்கான விடையை சொல்லுதுங்க. இளங்கோ இமயவரம்பன் சேர் நெடுஞ்சேரலாதனுடைய மகன்கள் ரெண்டு பேரு, மூத்த மகன் தெரியும் செங்குட்டுவன், இளைய மகன் இளங்கோ. ஆனால் ஒரு நிமித்திகன் வந்து என்ன சொல்றான், மூத்த மகன் செங்குட்டுவன் இருக்க இளைய மகன் இளங்கோதான் அரசாழ்வான், இதுதான் விதி, இது ஊழ்வினை என்று சொன்ன போது அந்த ஊழ்வினையை நான் மாற்றி காட்டுவேன் என்று துறவியான இளங்கோவனுடைய வாழ்க்கை இதை மெய்ப்பிக்குதா இல்லையா? ஊழ்வினையை காட்டிலும் மனித முயற்சி மேலானது என்பதை இளங்கோவனுடைய அந்த துறவு வாழ்க்கையே நமக்கு காட்டுகிறது. அப்துல் ரஹ்மான் என்கிற கவிஞர் தான் சொல்வார், அதிகாரம் இழந்த இளங்கோ அதிகாரம் படைத்தார், அதுதான் சிலப்பதிகாரம் என்று சொல்வார். ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும், ஊழ்வினை சூழ்வினை என்றெல்லாம் காப்பியம் முழுக பேசப்படுகிறது. ஆனால் நீங்க கதை கோவலன் கொலையோடு கதை முடிந்திருந்தால், கொலைக்கலக்காதையோடு சிலப்பதிகாரம் முடிந்திருந்தால் ஊழ்வினைதான் காப்பியம் முழுவதும் பேசப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த மன்றத்தில் நான் நேர்மையாக ஒத்துக்கொள்வேன். ஆனால் கோவலன் கொல்லப்பட வேண்டும், அவன் செய்யாத தவறுக்காக கொல்லப்பட வேண்டும் என்பது ஊழ்வினை, அதோடு காப்பியம் முடியலைங்க. அதற்கு பிறகுதான் சமணத்துறவியை எதிர்த்து இளங்கோ என்கிற சமணத்துறவியை எதிர்த்து இளங்கோ என்கிற கவிஞன் மனித இலக்கியம் பேசக்கூடிய கவிஞன் புறப்படுகிறான். அந்த கோவலன் கல்வன் என்பது விதியை மாற்றுவதற்காக மதுரையை நோக்கி, அந்த மதுரையினுடைய மன்னனை நோக்கி, மன்னன் அரண்மனையை நோக்கி சீறி எழுகிறாளே, என் கணவன் கல்வன் அல்லன், நான் கல்வனுடைய மனைவியும் அல்லல் என்கிற தன் கணவனுக்கு ஏற்பட்ட படியை தன்னுடைய சொந்த முயற்சியால் தீர்க்கக்கூடிய கண்ணகி ஊழ்வினையை காட்டிலும் மனித முயற்சி வள்ளுவன் தான் சொல்லுவான், ஊழையும் உப்பக்கம் கண்டவள் கண்ணகி, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் என்ற கண்ண திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டு எது என்று சொன்னால் அது கண்ணகியினுடைய சீற்றம். சரி, பாண்டிய மன்னன் ஏன் கொல்லப்பட்டான், அதுக்கும் ஊழ்வினைன்னு சொல்லுவாங்க. என்னது அது மாதிரி ஆடல் மகளிரை ரசித்து கொண்டு இருக்கும் போது பொற்கொள்ளவன் வந்து சொல்றான், அப்ப வந்து ஊழ்வினையின் காரணமாக செய்தான் என்றெல்லாம் காப்பியம் வரும். அந்த புறத்துல முக்கியமான அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் என்பதற்கு சிலப்பதிகாரமும்
கம்பராமாயணம் மிகச்சிறிய சான்று. என்ன நடக்குது நமக்கு தெரியும். ஆனால் பாண்டிய மன்னனும் கொல்லப்பட வேண்டும் என்பது விதியாக இருந்தாலும் அந்த விதியை எப்படி மாற்றினா, அவன் வந்து எப்படி அவனுடைய இறப்பு இறந்ததால் பிறந்தவன் என்று சொல்வார்கள், செத்து விட்ட நீதியை தன் ஜீவன் தந்து உயிர்ப்பித்தான் என்று அருமையாக இளங்கோ சொல்வார். இத மிகச்சரியாக காட்சி படலத்துல சேரன் செங்குட்டுவன் உரையில சொல்வாரு, பாண்டியன் உயிர் நீர்த்தது விதி வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் நிமித்து செங்கோலாக்கியது. விதியினாலே பாண்டியன் இறந்தான், செங்கோல் தாழ்ந்தது என்கிற விதியை அவன் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த பழியை தீர்த்தான் என்று சொல்வான். அப்படிப்பட்ட அற்புதமான இலக்கியம் ஊழ்வினை பேசப்படுகிறது. ஆனால் ஊழ்வினையை காட்டிலும் மிகச்சிறந்தது மனித முயற்சி என்பதற்கு எடுத்துக்காட்டுவதற்காக இளங்கோவடிகள் என்ற சமணத்துறவி வென்றது பேரிலக்கியம் படைத்த இளங்கோ என்கிற மிகப்பெரிய கவிஞர். அடுத்து தொகுப்புரைக்கு வந்துடுறேன். இன்னைக்கு எது தேவை சொன்னாங்க, தோழமை என்கிற சொல்லை புரட்சியை பயன்படுத்தியது, தோழமையை பயன்படுத்தியது, தோழமை என்றவர் சொல்லிய ஒரு சொல் என்றோ கம்பன் அல்லவா, புரட்சி என்கிற வார்த்தையை பயன்படுத்தினது பாரதி அல்லவா, கவர்மெண்ட் சர்வெண்ட்ங்கிறவங்க, அதுக்கு என்ன அருமையான தமிழ் சொல், தந்தது எங்கள் இளங்கோ, தொழிலாளர் என்கிற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியது அது அரசாங்க ஊழியருக்கு, என்ன தமிழ்ல பேரு, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கோத்தொழிலாளர் என்று பேருங்க. ஏப்பா இன்றைக்கு என்ன தேவை, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் குற்றாகும் என்கிற வார்த்தை இருக்கிறத, இன்றைக்கு நெருப்பு வார்த்தைகள் அல்லவா தமிழின் ஆகச்சிறந்த, தமிழை போல சொற்களை சொல்ல முடியாதுங்க, சொற்களில் அருமையான சொல்லில் உயர்வு தமிழ் சொல்ல என்னான, நீங்க வாழ்வு என்பதற்கு எதிர்ச்சொல் என்னவாக இருக்க முடியும், பத் அதுக்கு என்ன எதிர்ச்சொல், டெத்து தானே. ஆனால் தமிழன் தான் சொன்னான் வாழ்வு என்பதற்கு சாவு எதிர்ச்சொல் அல்ல, வாழ்வு என்பதற்கு எதிர்ச்சொல் தாழ்வு என்று சொன்னான், தாழ்ந்து போதலே செத்து போதலுக்கு சமம் என்று சொன்னான். மானத்துல சொல்வா, மானம் என்பதற்கு பரிமேலழகர் உரை சொல்வாரே, தன் நினையிலும் தன் நிலையினும் தாழாமை, தாழ்வுடி வந்தற்கால் உயிர் வாழாமை என்று சொன்னானே, அப்படி அரசாண்டவன் யார் என்று சொன்னால் பாண்டிய நெடுஞ்செழியன். எப்படி கன்றிய அருமையா சொல்வான், எப்படி அவனுடைய பொற்கொள்ளனுடைய கையில் இருப்பது பாண்டிமாதேவியின் சிலம்பாக இருந்தால் அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்வான். அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஆனால் அவன் என்ன செய்தான், மிகப்பெரிய போர் நடக்கிறது, கண்டகிக்கும் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கும் விவாத போர் நடக்கிறது, யாமுடை சிலம்பு. யாம் என்பது படாதிபதிகளும் கவிஞர்களுமே பயன்படுத்தக்கூடிய ராயல் வீம்போம், யாம் யாமறிந்த புலவர், யாமுடை சிலம்பு முத்துடையறிய தேமொழி உரைத்தது நன்மொழி யாம் யாம்னு சொல்வான். அப்படி சொன்னவன் என்ன நடந்தது தெரியுமா, அந்த மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியம்பா, தெரிக்க விடலாமான்னு திரைப்படத்துல வசனம் வந்துச்சு இல்ல, அப்படி முதலில் தெரிக்க விட்டவன் எங்கள் இளங்கோ. அப்படி வந்த உடனே அந்த வாய் முதல்ல தெரிச்ச உடனே ஒரு தீர்ப்புங்க, மாப்போசி அவர்கள் நுட்பமாக குறிப்பிடுகிறார், பாண்டிய நெடுஞ்செழியன் தீர்ப்பை தமிழில் தான் சொன்னான், தீர்ப்புகள் தமிழில் வழங்கப்பட்டது அன்றைக்கு, இன்றைக்கு நான் சொல்லல, மானமுள்ளவர்களாக அரசர்கள் இருந்தார்கள். என்ன நடந்துச்சா, ஒரு மூணே வரியில சொல்லி முடிச்சிடற, என்ன நடந்துச்சா, எது வழக்கு, ஆயிரம் பக்கம் இல்லைங்க, வழக்கு தீர்ப்பு தண்டனை மூணே அடியில, உலக இலக்கியத்துல உண்டா, பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட தான், யார் பேச்ச கேட்டிருக்கணும், அமைச்சர்களை கூடி கேட்டிருக்க வேண்டும், பொன்சை கொல்லன் தன் பேச்சை கேட்டதுதான் வழக்கு தீர்ப்பு. என்ன யானே கல்வன், யாம் யாம் என்று சொன்னவன் அந்த வினாடியிலேயே நான் அரசன் இல்லை என்பதை உடனே அறிவிச்சுக்கிட்டான். பாருங்க எல்லாரும் அவன் ஒழிக இவர் ஒழிகள் தானே சொல்லுவான், முதல் முதலில் தவறு செய்த நானே ஒழிக என்று தனக்குத்தானே தண்டனை விதித்துக் கொண்ட ஒரே மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன். யானே கல்வன், யானோ அரசன், யானே கல்வன், இது தீர்ப்பு தண்டனை கெடுகையில் நாயுள் என்று மானத்தோடு அரசாள வேண்டும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதை நிரூபித்த அற்புதமான அரசர்கள் வாழ்ந்தது. எனவே நீங்கள் கவி சக்கரவர்த்தி அவர் பாரதி எங்களை தூக்கி பிடிச்சிருக்காரு, தொல்காப்பியர் வயதானவர், எனவே இளங்கோவுக்கு நீங்கள் கம்பனுக்கு நிறைய தீர்ப்பை கொடுத்துட்டாங்க, கம்பன் கொண்டாடப்பட்டார், இவர்களுக்கெல்லாம் பதில இளங்கோவுக்கு தீர்ப்பு தந்து நீங்கள் இளங்கோவை போலவே தமிழ் இலக்கிய உலகத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை.
ரொம்ப நல்ல பதில் நான் நினைக்கிறேன் சுந்தர். அதாவது ஒரு காவியத்தினுடைய பதிகத்திலேயே இதைத்தான் சொல்ல போறேன்னு சொன்னவர் தன்னுடைய வாழ்நாளிலேயே அதை மீறினார். ரொம்ப அற்புதம். விதின்னு அண்ணன் இருக்க தம்பிதான் அரசாழ்வான்னு சொன்ன சோசியக்காரனுடைய சொல்லை நான் மாற்றினேன் என்று வாழ்ந்து காட்டினவரு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு கவிதை எழுதினாரு. அதனால வந்து அந்த காவியம் முழுசும் அது நிரூபிக்கப்படல. சொன்னாரே தவிர உண்மையில் நல்ல நீதிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எழுதினாருங்கிற பதில் ரொம்ப அருமையான பதில். அதே போல தமிழ்நாடு என்கிற சொல்லை கொடுத்து தமிழ் தேசம் என்கிற உணர்வை கொடுத்த சிலப்பதிகாரத்தை பத்தி அற்புதமா பேசின முனைவர் மகாசுந்தரத்தினுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அற்புதமான கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்கிறார். அடுக்கிக்கிட்டே போனார். இந்த பந்தடிக்கிறதுல ஒரு சுவை, அதே போல எதுக்காக திங்களை போட்டுறதும்னு ஆரம்பிச்சாரு, மாமலை போட்டுறதும் ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் உண்மையிலேயே ஆய்வுக்குரிய பொருள்கள் தான். எல்லா இலக்கியங்களும் பின்னால் வந்த எல்லா இலக்கியங்களும் ஒண்ணு ஆண்டவனை பத்தி ஆரம்பிக்கும், அல்லது ஆள்பவரை பற்றி ஆரம்பிக்கும், அல்லது தமிழ்த்தாய் வாழ்த்து இப்படி ஆரம்பிக்கும். இன்னைக்கு கூட கவிதை தொகுப்பு போடுறவங்க பாத்தீங்கன்னா முதல்ல கடவுள் வாழ்த்திருக்கும், அல்லது தமிழ்த்தாய் வாழ்த்திருக்கும். இதையெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்த்துறா அப்படின்னு சொன்ன ஒரு வித்தியாசமான கவி. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தாற்றின் குளிர்வெண் குடை போன்றி அங்கல் உலகளித்தலான். அடுத்தது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். எனக்கு என்ன அதுல படுதுன்னு சொன்னா, ஏன் திங்களை போ முதல்ல ஞாயிறை போற்றிட்டு அப்புறம் கூட திங்களை போட்டலாமே நினைச்சா, இந்த கதையின் நாயகிக்கு தான் முக்கியத்துவம். அதுக்கு அடுத்துதான் கோவலன் யாரு அப்படின்னா கண்ணகியோட கணவன். கோவலனுடைய மனைவி கண்ணகின்னு அர்த்தம் வேற, கண்ணகியுடைய கணவன் கோவலன் என்பது போல ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதனாலதான் இன்னும் நேரம் கொடுத்திருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பாரு. பின்னாடி கூட அவர் 5 நிமிடம் உரையாற்ற இருக்கிறார். தேரா மன்னான்னு சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, அது சாதாரண வார்த்தை இல்லை, சாதாரண வார்த்தை இல்லை. ஒரு கவுன்சிலரை பார்த்து அல்லது ஒரு ஒன்றிய செயலாளரை பார்த்து யோ கூப்பிடாதவன்னு சொல்ல முடியுமா? ஆனால் எல்லாவற்றையும் தன் கல்வி கையில் வைத்திருந்து அரசனை பார்த்து, அவருதான் ஜட்ஜு, அவருதான் கலெக்டரு, அவருதான் இராணுவம், எல்லாமே அவருதான். அப்படி இருந்த காலத்துல தேரா மன்னா இது மிகப்பெரிய வார்த்தை. அப்படி சொல்லுவதற்கான துணிச்சலை அவருக்கு கொடுத்தது யாரு? அது அந்த அந்த இடத்துலதான் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதே மாதிரி இந்த பொன்னிலங்கு பூங்கொடி பொலஞ்சி இருக்க, இதுக்கு ஒரு நீண்ட தொடர்ச்சி இருக்கு. முத்தமிழ் காப்பியம் முதல் காப்பியம் சொன்னதற்கு ஏற்ப இத பத்தி சொல்ல சொன்னா நான் ஒரு அது மட்டுமே ஒரு மணி நேரம் சொல்லுவேன். தமிழ் இலக்கிய கவிதை வரலாற்றுல இந்த வரியை பயன்படுத்திய ஏராளமான கவிஞர்கள் இருக்காங்க. தேவரார மார்பன் வாழ்க வாழ்க என்று பந்தடித்துமே இந்த சந்தர் இருக்கு பாருங்க, அப்படியே கம்பன் ஒரு அங்கு நின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழ்வெலாம் நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புப்பம் சாத்தியே சித்தர் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே பாரதி நடவு செய்த தோழர் கூலி நாளனாவை ஏற்பதும் பாரதிதாசன் கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது நாமக்கல் கவிஞர் நெஞ்சினை விளங்க போதும் நீதி கேட்க அஞ்சிடோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பதறுகின்ற மனிதர்கள் சர்வதேசிய கீதம். இது எவ்வளவு காலத்தினுடைய தொடர்ச்சி. அதே அப்பா இவ்வளவு இசையை பற்றிய குறிப்பு, இசை கருவிகளை பற்றிய குறிப்பு, முத்தமிழ் காப்பியம் என்பதற்கான அடையாளமாக சிலப்பதிகாரம் இருக்கிறத ரொம்ப அழகா பேசினாரு நம்முடைய இளங்கோ அணியின் சேர்ந்த முனைவர் மகாசுந்தர் அவர்கள். இப்பொழுது தன்னுடைய கருத்தை சொல்வதற்காக சென்னையைச் சேர்ந்த செல்லம்மாள் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் அருமை சகோதரி முனைவர் விமலா அண்ணாத்துறை ஏராளமான இணைய கருத்தரங்க, நேற்று கூட அவர் ஒரு இணைய கருத்தரங்க பேசினார் நான் கேட்டேன். அற்புதமாக பேசக்கூடியவர், நல்ல ஆய்வாளர், தமிழ் பேராசிரியர் என்பது மட்டுமல்ல தமிழ் அறிஞராகவும் ஏராளமான விருதுகளையும் பெற்ற, ஏராளமான மேடைகளை கண்ட, நிறைய எழுதக்கூடிய, அருமையாக பேசக்கூடிய அருமை சகோதரி விமலா அண்ணாதுரை அவர்கள் கவி சக்கரவர்த்தி கம்பரே தமிழின் அடையாளம் என்று பேச வருகிறார். ஒரு ஒரு சின்ன முன்னுரை சொல்லணும்னா, தமிழுக்கு கதி அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரை சொல்றாங்க, ஒன்னு கம்பர் இன்னொன்னு திருவள்ளுவர், அதான் கதி. அப்ப அது ஒன்னும் விளையாட்டு போக்கு நான் சொன்னதில்லை. ஏன்னா அறநூலை இலக்கியமாக்கியவன் வள்ளுவன் என்றால் அற விஷயங்களையே காவியமாக்கியவன் கம்பன். அதுவும் கம்ப சித்திரம் சொல்றாங்க பாருங்க, ஒரு ஒருத்தர் நடந்து வர்றாங்கன்னா நடந்து வர்ற மாதிரியே இசை அமைக்கிறது. 96 வகை சந்தங்களை கம்பன் தன்னுடைய 10,000 பாடல்ல பயன்படுத்தியிருக்கான்னு சொல்றாங்க. மிகப்பெரிய ஆய்வு அதெல்லாம். இப்ப சூர்பனக நடந்து வர்ற இந்த பொண்ணு நடந்து வர்றான்னு சொல்லிட்டு போலாம்,
அல்லது நடந்து வர்றத இலக்கிய அழகோட சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு நடந்து வர்ற இசையிலேயே போடுறான். அந்த பாடலை படிக்கிறவங்களுக்கு ஒரு பொண்ணு நடந்து வர்ற மாதிரி இருக்கும். பஞ்சியொளி விஞ்சு குளி பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்ச நிகர் சீரடி எழாகி அஞ்சொலியில மண்ணைய மஞ்சையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். இப்படி நடை எப்படி இருக்குமோ அது போறான். அது போலதான் லட்சுமணன் எந்திரிச்சு நிக்கிறானா, அதுக்கு ஒரு வீரான். ராமன் காட்டுக்கு போறான், மக்கள் அழுகிறது அழுகிறத அழுக வைப்பான். ஆவும் அழுத அதன் கன்றழுத பூவும் அழுத புனல் புல் அழுத. ஊர்ல இருந்த மக்கள் அழுதாங்கன்னு சொல்லவே இல்லை. நீ கவனிய, சாதாரண கவிக்கு மகாகவிக்கு என்ன வித்தியாசம்? சாதாரண கவி மக்கள் கோவம் என்று அழுதார்கள், ஐயோ ஐயோ என்று அப்படி சொன்னா சாதாரண ஆளு. மக்கள் எழுதாங்க. ஊர்ல இருந்த பசுமாடு எழுதுச்சு, கண்ணுக்குட்டி எழுதுச்சு, பூ அழுதுச்சு, பறவைகள் எழுதுன. ஆவும் அழுத அதன் கன்றெழுத பூவும் அழுத புனல் புள்ள அதான் கம்பன். அப்படி தமிழின் அழையாத அழியாத காவியமாக நிற்கிற கம்பனை அழியா தமிழின் அடையாளமாக சொல்ல வருகிறார் அருமை சகோதரி முனைவர் விமலா அண்ணாதுரை அவர்களை. அவர்களை அன்போடு அழைத்து வலையரங்கை அவர் வசம் ஒப்படைக்கிறேன். நன்றி.